ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஸ் கல்னரி. வருஷம் ஒரு தடவை தான் எங்கள் கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் வந்து செய்வாங்க, சாமியை அப்போ தான் வெளியில் வந்து எடுப்பாங்க. அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த பூஜை பண்ணுற டைமுக்கு தான் நாங்கள் வந்து எப்போவுமே கோவிலுக்கு வந்து போவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் இத்தனை வருஷமாக எனக்கு வந்து தெரியவே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து காலையிலேருந்து கோவிலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கோவிலில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ஒரு சில ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து எடுத்து செய்வாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த தடவை தான் என்னையும் வந்து கோவிலில் ஒரு 6:30 கோவிலுக்கு வந்து வர சொன்னாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும், நிறைய பேர் வந்து இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் ஒர்க்கை வந்து வர சொல்லியிருந்தாங்க. நைட்டு நாங்கள் படுத்ததே லேட்டு அப்படிங்கிறதுனால ஒரு 7:00 தான் போனேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பாதி வேலை எல்லாருமே வந்து முடிச்சுட்டாங்க. 7:00 எல்லோரும் இவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் இப்படி செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். எங்கள் கோவில் ஃபங்க்ஷன் வந்து 2 வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு நாள் வந்து சனிக்கிழமை ஃபுல்லாமே வந்து சைவ சாப்பாடு, அடுத்த நாள் வந்து அசைவ சாப்பாடு. கோவிலுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வெளியூர்லேருந்து வரவங்க அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து காஃபிலேருந்து எல்லாமே கோவிலில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் கோவிலுக்கு போகும்போதே 7:30 மேலே ஆயிடுச்சு, அப்போ எடுத்த வீடியோ தான். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 2 வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. இட்லி வந்து சுட்டு சுட சுட போட்டுகிட்டே இருந்தாங்க. மதிய சமையலும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி, பொங்கல், கேசரி, சட்னி, சாம்பார்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் அந்த இட்லி வந்து எடுத்து போடுறது ரொம்ப அழகாக இருந்தது. அதையுமே நான் நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். இது வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதுனால கொஞ்சம் நேரம் என்ன அதை வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கமாக அப்படியே சுற்றி எல்லோரும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். நமக்கு இங்கே என்ன தான் வேலை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பானகத்துக்கு வெள்ளை மட்டும் கொஞ்சம் இடித்து தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதெல்லாம் உடைக்கிறதுக்காக எடுத்து வைக்கும் போது எங்கள் தம்பி பொண்ணு, அதாவது எங்கள் அப்பாவோட தம்பி பேத்திவ, அத்தை நானும் கொஞ்சம் வெள்ளை உங்களுக்கு இடித்து தரேங்க அத்தை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தா. அவள் இடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பொறுப்பாக வந்து ரொம்ப வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறவங்க எப்படி அழகாக வந்து செய்வாங்களே அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு இருந்தா. நான் வந்து இடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பணியாரக்கல்லை வச்சு வெள்ளம்லாம் வந்து உடைச்சிட்டு இருந்தேன். நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தராக கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே. இந்த க்ரீன் கலர் சாரீ தான் வந்து கோவிலில் இந்த தடவை எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எல்லோரும் சாரீக்கு வந்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கோவிலேருந்து சொல்லியிருந்தாங்க. விருப்பப்படுறவங்க எடுத்திருந்தாங்க, மற்றவங்களாம் வந்து எடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து வெள்ளம் உடைக்கும் போது ஃபஸ்ட்டு கீழே கவரில் வச்சு தான் உடச்சிட்டு இருந்தேன். என் தம்பி பொண்ணு ஓடி போய் அந்த பக்கம் சமையல் பண்ணுறவங்ககிட்டருந்து ஒரு உரசாக்கு மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அதை வச்சு உடைக்கலாங்க அத்தை, நமக்கு மண்ணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சதுக்கப்புறம் அவள் அவ்வளோ அழகாக வந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து வெள்ளத்தை வந்து போட்டு வச்சுட்டு இருந்தா. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எப்படி தானாக வந்து அந்த பொறுப்பெல்லாம் வருது அப்படிங்கிறதே தெரியல. அடுத்தது தம்பி பையன் வந்து வந்துட்டான். அத்தனை எனக்கும் கொடுங்க, நானும் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்லை வச்சு கொட்டிட்டு இருந்தா. போதும் தம்பி, நீ கையில் வந்து உடைச்சிக்குவே அப்படின்னு சொன்னோம், நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் கையிலேயே வந்து வெள்ளத்தை உடைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். இப்போ சாமி வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, அதை எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த பக்கம் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த பக்கமே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த சாமி வெளியில் எடுக்கிற இந்த பூஜையை வந்து பார்த்ததே இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கவே ரொம்பவே வந்து ஒரு மாதிரி மெய்சல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து இருந்தது. இந்த ஓலைப்பெட்டிக்குள்ளே தான் எங்களோட சாமி எல்லாமே வந்து இருக்கும். குட்டி குட்டியாக நிறைய சிலை வந்து இருக்கும். விநாயகர்லேருந்து ஆஞ்சநேயர் வரைக்கும் எல்லா சாமியும் இருக்கும். அது கூடவே எங்களோட குலதெய்வமும் வந்து சின்னதாக தான் இருக்கும், பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஓலைப்பெட்டி ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து 3 ஓலைப்பெட்டி புதுசாக வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. முன்னாடி இருக்கிறது பழைய பெட்டியும் பின்னாடி இருக்கிறது புதுசும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பெட்டி, இந்த வேல், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து எடுப்பாங்க. ஒரு சிலர் ஃபேமிலியில் வந்து பெட்டி எடுக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் ஃபேமிலியில் வந்து வேல் எடுக்கிறவங்க இருப்பாங்க. அது வந்து அவங்கவுங்க தலைமுறை தலைமுறையாக அவங்க வீட்டை சேர்ந்தவங்க தான் வந்து அதை வந்து எடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டு சார்பாக எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன் தான் வந்து இந்த பெட்டி வந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கோவிலில் ஒரு தடவை எல்லாருமே சுற்றி வந்து எல்லாரும் நேராக வந்து ஆற்றுக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே போய் தான் பெட்டியை திறந்து பெட்டியில் இருக்க சாமியெல்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா அபிஷேகத்துக்கு வந்து பல்லக்கில் வந்து வச்சு சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பல்லக்கில் தான் வந்து சாமியெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க.
அவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக அப்படியே மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே வந்தேன். எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் வேறு சாரீ தான் வந்து கட்டிட்டு வந்திருந்தேன். இந்த யூனிஃபார்ம் சாரீ வந்து நான் ரெடி ஆகாமல் வந்திருந்தேன், அதனால் நான் வீட்டுக்கு போய் சாரீ வந்து மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு வந்து வந்திருந்தேன். இங்கே வந்தால் பசங்கள்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருந்தாங்க, நானும் ரெடி ஆகிட்டு ஆட்டோ வர சொல்லியிருந்தோம். ஏன்னா நாத்தனார் வீட்டிலேருந்து ஆற்றுக்கு ரொம்ப தூரம் வந்து போகணும், அதனால் ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து இந்த கன்னி தெய்வ பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆனதுனால கரெக்டாக அந்த தீபாரத்தனை காட்டும் போது தான் வந்து வந்திருந்தோம். கிட்ட வந்து வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த டைம். இங்கே சாமி எடுக்க வரவங்க ஊர்லேருந்து நேராக எல்லாருமே இங்கே ஆற்றுக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஆகிடும். அந்த டைமில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பாதாம் பால் வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் வீட்டிலேருந்து. இந்த டைம் வந்து வீட்டிலேருந்து செய்யலை, ஏன்னா சித்தப்பா தான் எனக்கு அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அவர் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால நான் கோவிலில் சமையல் செய்கிறாங்கல்ல அவங்ககிட்டே வந்து ஆர்டர் சொல்லியிருந்தேன். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து இங்கே வச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 5-6 பேருக்கு தான் நான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே நான் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன், எங்கள் வீட்டு சார்பாக யார் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த டைம் பாதாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் கோவில் வந்து நாமக்கல் பக்கத்தில் இருக்க மோகனூரில் தான் இருக்குது. இந்த காவேரி வந்து பார்த்திங்கன்னா அகண்ட காவேரின்னு சொல்லுவாங்க, நல்லா பெருசாக இருக்கும். இந்த படிக்கட்டில் உட்காந்து நம்ம நல்லா அழகாக வேடிக்கை பார்க்கலாம். இங்கே இருக்க அத்தனை பேருமே நம்மளோட சொந்தக்காரங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு வருஷம் கழித்து தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் வெளியூரில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க, ரொம்ப வருஷம் கழித்து தான் இந்த பண்டிகைக்காக ஊருக்கு வந்து வருவாங்க. அவங்களுக்கும் வந்து எல்லோரையும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாமியை வந்து கழுவிட்டு அங்கே வந்து அபிஷேகத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மருதாணி விற்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பாப்பா வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணு, அவள் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மருதாணி வச்சுருக்கா அப்படின்னு. பூஜை முடிகிற வரைக்கும் பாப்பாவை மேலே வச்சுட்டு சமாளிக்கவே முடியல, கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடணும்னு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பித்தா, அதனால் அவளை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாட வச்சுட்டு இருந்தோம். ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கா பாருங்கள். இங்கே உட்காந்துருக்க இந்த குட்டீஸ் எல்லாமே வந்து என்னோடய பெரிய ஃபேன்ஸ், எனக்கு அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க நான் போகும்போது நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் இந்த டைம் என்ன கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே கோவில் சார்பாக வந்து முளைப்பாரி வந்து போட்டிருப்பாங்க. கன்னி பெண்கள்லாம் வந்து அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு கோவிலுக்கு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து போட்டி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதில் யாரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே ஒரு மணிக்கு மேலே எப்போவுமே இந்த மாதிரி தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் வந்து தருவாங்க. கோவிலில் எல்லாருக்குமே வடை பாயசமோட சாப்பாடு வந்து இருக்குது. இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு 3 மணிக்கு மேலே ஆகிடும், அது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பசி தாங்காது. அப்படிங்கிறதுனால ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலி சார்பாக வந்து இது வந்து செய்வாங்க. எங்களாலலாம் வெயிலில் ஒரு 1.5 மணி நேரம் கூட வந்து நிற்கவே முடியல, ஆனால் இந்த குட்டி பசங்கள்லாம் காலையிலேருந்து அந்த முளைப்பாரி எடுக்கிறதுக்காக வெயிலே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. போன வருஷம் எடுத்த குழந்தைங்கள்லாம் இந்த வருஷம் எடுக்காதவங்களுக்காக விட்டு கொடுங்க அப்படின்னா யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி எதுக்கு இந்த பிரச்சனை, குழந்தைங்களும் வந்து வருத்தப்பட வேண்டாம், எல்லாரு பேரும் வந்து எழுதி சீட்டு வந்து குலுக்கி போடலாம், பேர் வரவங்க இந்த வருஷம் வந்து முளைப்பாரி எடுக்கலாம், இந்த டைம் எடுக்கிறவங்க பேர் அடுத்த டைம் வந்து எழுத மாட்டோம், எடுக்காதவங்க பேர் தான் வந்து அடுத்த வருஷம் வந்து சேர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பசங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. கன்னிமார் அப்படிங்கிறது 7 தான், அதனால எப்பவுமே கோவில் சார்பா 7 முளைப்பாரி தான் வந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பசங்க இந்த அளவுக்கு வந்து ஆர்வமா யாரும் வரமாட்டாங்க, ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு 10-15 பேர் வந்து இதுக்கு வந்து நான் வரேன் நீ வரேன்றது பயங்கர போட்டியா இருக்கும். அந்த முளைப்பாரி யார் கையில வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பஞ்சாயத்தாவே இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தரை விட்டு ஒருத்தர் செய்யும் போது இது பெரியவங்களுக்குள்ளேயும் வந்து பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுல இந்த டைம் கோவிலில் ரொம்ப கரெக்டாவே அதை வந்து பார்த்து செஞ்சாங்க. யார் பேர்லாம் சீட்டில் வந்ததோ அவங்களுக்கெல்லாம் நலுங்கு வச்சு போட்டு வச்சு மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் கையில் வந்து சாமி அழைச்சி முளைப்பாரி வந்து கையில் கொடுப்பாங்க. மாலை போட்டதுக்கப்புறமா கிஃப்ட்டு வந்து கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்போவுமே பேக் பண்ணி தான் வந்து ஒரு செட்டாக வந்து ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ பொட்டு வளையல் பாசி ஹேர் பேண்ட் ஹேர் கிளிப் அந்த மாதிரி தான் எப்போவுமே செட்டாக கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து பசங்க எல்லாமே வந்து வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறதுனால கொண்டு போகிற கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முளைப்பாரி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு செட்டும், எடுக்காத ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்களோ அவங்களாம் கொஞ்சம் அழுதுட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இருக்கிறது என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பிரித்து வந்து இந்த டைம் வந்து கொடுத்துட்டேன். இங்கே ஒரு பாப்பா அவளோட பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுகவே ஆரம்பிச்சிட்டா, அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மாதிரி கோவிலுக்கு வர குழந்தைங்க வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு கோவில் சைடில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இங்கே சாமிக்கு அபிஷேகம் பூஜை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமியை வந்து பல்லக்கில் வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க.
இதுக்கப்புறம் சாமியை வந்து கோவிலில் போய் வச்சு மறுபடியும் அங்கேயும் ஒரு தடவை வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகுவாங்க. பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஆசையாக வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த குட்டி பாப்பா கடைசி வரைக்கும் இந்த முளைப்பாரி கையிலேயே எடுத்துகிட்டு வரல, இப்படி தலையில் வச்சே வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. இதுக்கப்புறம் எல்லோரும் உள்ள சிவன் கோயிலில் போய் ஒரு தடவை வந்து பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்துடுவாங்க. இது வரைக்கும் தான் இங்கே என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு கொடுக்குற கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்குள்ளே வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே நமக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குறது அப்படிங்கிறது நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷமா நல்ல எமோஷனலான ஒரு ஃபீலிங்காவே இருக்கும். ஈவினிங் வந்து கோவில்ல எல்லாருக்கும் காஃபி கொடுத்தாங்க. நைட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஃபனும் வந்து அங்கேயே வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இந்த வருஷம் எங்களோட கோவில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.